தங்கச்சி அண்ணே, தங்கச்சிமா எப்படிமா இருக்க? போனே, நீ என்கிட்ட பேசாத. இந்த வீட்டுக்கு வந்து 3 மாசத்துக்கு மேல ஆகுது, ஆனா நீ என்ன வந்து பார்க்க வரவே இல்லல. அண்ணனோட நிலைமை தான் உனக்கு தெரியல தங்கச்சிமா. போனே, நீ என்கிட்ட பேசாத. இப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன சமாளிச்சிருவ. ஆமாடா, அவ கேக்குறதுல நியாயம் இருக்குல்ல. நீ தங்கச்சின்னு அவ வீட்டுக்கு வந்திருக்கணும். மாப்பிள்ளையோட ஒண்ணு சேர்ந்துட்டாலே வந்து என்ன ஏதுன்னு பாத்தியா, விசாரிச்சியா? ஒண்ணும் இல்ல. நீ பாடுக்கும் வேலையை பாத்துக்கிட்டு இருந்த, உன் பொண்டாட்டி படிக்க இங்கிட்டயா சுத்திக்கிட்டு இருந்த, அப்புறம் அவ கேக்கதானே செய்வா? ஏமா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே ஆரம்பிக்காதமா, கம்முன் இருமா. தங்கச்சிமா, நான் கேள்விப்பட்டது நெசமாமா? ஆமா அண்ணே, இன்னும் 7 மாசத்துல உனக்கு மருமக பிள்ளையோ இல்ல மருமகனோ வரப்போறானே. சொன்னீதானே உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, வரமும் தவமும் நீயே, வழியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்த என் தாயே, தங்கம் தங்கம் செல்ல, தங்கம் தங்கம் செல்ல, தங்கம் தங்கம் சொக்க தங்கம். மாப்பிள்ள, என் தங்கச்சி நல்லா பாத்துக்கோங்க. மாப்பிள்ள மச்சான், இதெல்லாம் நீங்க சொன்னாதான் செய்யணும்னு இருக்கா? அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிறேன் மச்சான். இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட மனக்கசப்பு. இருந்தாலும் நான் உங்களை வந்து பாக்காம இருந்தது தப்புதான். அதுக்காக என் தங்கச்சி ஏதாவது பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. அவளை அடிச்சு கிடிச்சு போடாதீங்க மாப்பிள்ள. ஏங்க, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? உங்க தங்கச்சி எங்க தம்பிய போட்டு அடிக்கிறா, அவரா உங்க உங்க தங்கச்சிய போட்டு அடிக்கிறாரு? அது சரியே, தங்கச்சிமா, நம்ம குடும்பத்துக்கு முத வாரிசு பெத்து குடுக்க போற, அத நல்லபடியா பெத்துக்கணும்ல. அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்சதெல்லாம் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஆசைப்பட்டதை எடுத்து சாப்பிடு, சரியா? மாமியாரே, வாயை மூடிக்கிட்டு இருங்க. அவங்க அண்ணனும் தங்கச்சி இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, பேசுறாங்கன்னு எப்ப பார்த்தாலும் திங்கறத பத்தியே யோசிக்க வேண்டியது. பெரியம்மா, நீங்களே எடுத்து சாப்பிடலாம். எல்லாருக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சிமா, இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் உடனே அண்ணன் கிட்ட சொல்லிடு, சரியா? அண்ணன் உடனே அது எங்கிட்ட இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துற. என்னமா நான் தப்பா எது பேசிட்டேனா? நீங்களே வாங்கி கொடுத்தா அப்புறம் ஏன் அவனுக்கு யார் வாங்கி கொடுக்கறது? நான் வாங்கி கொடுத்தே ஆவே மச்சான். மாப்பிள, அது 7 கடலா இருந்தாலும் சரி, 7 மலையா இருந்தாலும் சரி, என் தங்கச்சி தங்கம் எது கேட்டாலும் கொண்டு வந்து கொடுத்துருவேன் மச்சான். நாங்க மட்டும் சாதாரண ஆள் கிடையாது மச்சான். உங்க தங்கச்சி, அதாவது என் பொண்டாட்டி சரோஜா, எங்க எந்த பொருளை கேட்டாலும் சரி, அது வெளி மாநிலமா இருந்தாலும் சரி, வெளி நாடா இருந்தாலும் சரி, அத நான் கொண்டு வந்து கொடுப்பேன் மச்சான். என்னதான் நீங்க வாங்கி கொடுத்தாலும் என் அண்ணன் வாங்கி கொடுக்கற சின்ன கண்பை டப்பா கூட எனக்கு பெருசுதாங்க. தங்கச்சிமா, இங்க பாத்துக்கோ, உனக்கு பிடிக்கும்னு சொல்லி மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, அப்புறம் நீ ஆசைப்பட்டு சாப்பிடுவல ஆப்பிளு, மாதுளம்பழம், அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஒண்ணு விடாம தினமும் சாப்பிடணும், சரியா? இதெல்லாம் சாப்பிட்டாதான் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இந்த ஜென்மம் மட்டும் என்னைக்குமே திருந்தாது, சோறு விஷயத்துல கரெக்டா இருக்குது. சரி சரி, அதுக்கு முன்னாடி நான் இட்லியும் தலைக்கறி குழம்பு வச்சிருக்கேன், அத முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பழத்தை எல்லாத்துக்கும் வெட்டி கொடுக்குறேன், எல்லாரும் நிறைவா சாப்பிடுங்க, சரியா?
தங்கச்சிமா, என்ன சாப்பாடு சாப்பிடுற? எல்லாத்துலயும் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வல்லு வதக்கு சாப்பிட்டாதானே என் மருமகப்புள்ள நல்லா வளருமா? இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் சாப்பிட முடியாது. அதுக்காக சாப்பிடாம இருந்தா மருமகப்புள்ள நல்லா ஆரோக்கியமா பறக்க முடியுமா? இரு, நான் ஊட்டி விடுறேன், அப்பதான் நீ நல்லா சாப்பிடுவ. ஆக்காட்டு ஆக்காட்டு, சின்ன வயசுல எல்லாம் நீ ஒழுங்காவே சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு ஊரே சுத்தி நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன். நீ உடனே எல்லாத்தையும் சாப்பிடுவே தெரியுமா? அதே மாதிரிதான் இப்பயும் ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? சரோஜா, உங்க அண்ணா இப்ப ஊட்டினார்ல, இப்ப நானும் ஊட்டணும். இந்த சைடு திரும்பி நான் ஊட்டினதையும் சாப்பிடு. அவரோட மருமக பிள்ளை நல்லா வளரும்னா அப்ப என் மகன் நல்லா வளர்றது இல்லையா? ஒழுங்கா சாப்பிடு சொல்லிட்டேன். தங்கச்சிக்கண்ணு, இப்ப இதை சாப்பிடு. சரோஜா, இப்ப இது. ஐயோ, ரெண்டு பேரும் எனக்கு ஊட்டினது போதும், நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க முதல்ல. என் பிள்ளைய இப்படி பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ எப்பயும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரோஜாவுக்கு ஒரு கை ஊட்டுனா வயிறு நிறைஞ்சிரும், உங்களுக்கு ஒரு அண்டாவே ஊட்டுனாலும் வயிறு நிறையாது. எங்க கிட்ட அசிங்கப்படுறதே நீங்களும் வேலையா வச்சிருக்கீங்க, அப்படி சொல்லுங்க. ராசாவே பந்தல் கட்டு, புது ரோசா பூ மாலை கொண்டு, சாங்கு சக்கு சலக்கு சக்கு சாங்கு சக்கு சா சாங்கு சக்கு சலக்கு சக்கு சாங்கு சக்கு சா. என்னது, எப்ப பார்த்தாலும் சிரிச்சு கலகலன்னு இருக்கிற வசந்தா முகம் வாடி போயிருக்கு. என்னன்னு தெரியலையே, என்னன்னு போய் கேப்போம். வசந்தா, என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் சிரிச்சு கலகலன்னு இருப்பீங்க, இன்னைக்கு முகம் அப்படி வாடி போயிருக்கு, என்னாச்சு? அட சொல்லுங்க வசந்தா, நீங்களும் அப்ப என்ன வேற யாரும் தானே நினைக்கிறீங்க, அதனாலதான் என்ன என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்கா. என்னை உண்மையா உங்க அக்காவா நினைக்கிறீங்களா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, இல்லாட்டி வேண்டாம். குழந்தையா? குழந்தைதான் அம்மா வீட்டுல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பாக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, உடனே போய் கூட்டிட்டு வந்துருவோம். இல்லைன்னா அம்மா கிட்ட சொன்னா கூட்டிட்டு வர போறாங்க. அப்புறம் ஏன் உம்மன் இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்லவா குழந்தைய கூட்டிக்கிட்டு? என்ன வசந்தா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க அம்மா வீட்டுல இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். வசந்தா, என்ன சொல்றீங்க? அப்ப குழந்தை உசுரோடையே இல்லாம போது இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒரு பெரிய கதைங்கா. என் குழந்தை இறந்து போயிட்டா. வசந்தா, என்ன வசந்தா சொல்றீங்க? இப்படி ஒரு சோகமான ஒரு கதை உங்க வாழ்க்கையில இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லை. இதெல்லாம் மறைச்ச எங்க கிட்ட இத்தனை நாள் சிரிச்சு சந்தோஷமா இருந்தீங்க. என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு கதை இருக்கும்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. என்னதான் ஆச்சு குழந்தைக்கு, அது சொல்லுங்க. கவலையப்படாதீங்க வசந்தா, உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்துல குழந்தை கிடைக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.
சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இப்படி பெரிய சோகம் இருக்கும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. இவ்வளவு சோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு எப்படிதான் நீங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னே தெரியல. நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். என் பூமாரி இனிமே என் குழந்தை மட்டும் இல்ல, உங்க குழந்தையும் கூட.